டிநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல. சோ எல்லாமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆல் வர்த் இட். வாங்கியாச்சுல. வாங்க வீட்டுக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு நடிகனாக வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த வருஷம் தொடர்ந்து துணிவில் ஆரம்பித்து அயோத்தி, அதுக்கப்புறம் பம்பர், அப்புறம் மாவீரன், அயலி, மாமன்னன், இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் நடிகனாக பார்த்துருப்பீங்க. முதல் முதலாக இயக்குனராக நான் ஒரு சின்ன படம் இயக்கி உங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம். வர 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் இல்லை, பர்டிகுலராக சினிமாவில். ஏன்னா அது நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் அதை இன்னுமே நீங்கள் பிரமாதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எப்பவும் வேணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்? சொசைட்டிக்கு அப்படின்னா இப்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சமயத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம்தான். அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சில சமயங்களில் நிதானமாக இல்லாமல் போயிட்டோன்னா அடுத்தடுத்து நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அதனின் தொடராக தான் இருக்கும். சில சமயங்களில் அது தோல்வியாக ஏற்படும், இல்லை பயங்கர முரணாக ஏற்படும். இப்படி சில இடங்களில் நம்ம ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குங்கிறத இந்த படத்துக்குள்ளே சொல்லுங்க. புரியல? இது ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர் தான். அது ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஃபேமிலி எடுக்கிற முடிவு, அவங்களுக்கு எதிராக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பு தான் இந்த படமாக இருக்கும். அப்படி இல்லை, அதான் நூடுல்ஸுங்கிறது தான். நம்ம எப்பயுமே நூடுல்ஸ், நம்ம ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்த விளம்பரத்தில் வந்து 2 மினிட்ஸ் மேகி, 2 மினிட்ஸ் நூடுல்ஸ், அப்படி தான் நம்ம வந்து நிறைய கேட்டிருக்கோம். அதனால தான் அந்த படத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவு தான் மாற்றுதுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 நிமிஷத்தை குடிக்கிறது தான் திங்ஸ் சேஞ்சஸ் இன் 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டேக்லைன். அதுதான் நூடுல்ஸுங்கிற டைட்டில். நடிகனாக இருக்கும்பொழுது எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கும். ஏன்னா போனோமா, நடித்தோமா, டேரக்டர் சொன்னதை செஞ்சோமா, இன்னொன்று நம்மளை எப்பவுமே திருத்துறதுக்கு, கவனிக்கிறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயக்குனருங்கிறது மிக பொறுப்பான வேலைங்கிறது இயக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது புரிஞ்சிச்சு. அப்போ என்ன, நம்மளை திருத்திக்கிறதா இருக்கட்டும், நம்மளை சரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மக்குள்ளாரே ஒருத்தர் நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ நடிகருங்கிறத விட இயக்குனருங்கிறது ஒரு 10 மடங்கு 100 மடங்கு ரொம்ப பெரிய வேலையாக தான் நான் பார்த்தேன். நான் இயக்குனர் ஆகணுங்கிறது நிச்சயமாக எனக்கு கனவு இல்லை. ஏன்னா நடிகராக தொடர்ந்து பயணிக்கணுங்கிறது தான் என்னோடய கனவு, எண்ணம், ஆசை எல்லாமே அப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இயக்குனருங்கிறது வந்து எழுத்து மேலே எப்பயுமே பெரிய ஆசை, விருப்பம், நம்பிக்கை எல்லாமே உண்டு. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்பொழுது 2021 அந்த கோவிட் சீசனில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அப்போ சில குறும்படங்கள் எடுத்து பார்த்தோம். அந்த படங்கள் பார்த்துட்டு யாரும் முதல்ல திட்டலை. அந்த தைரியத்தில் ஒரு சின்னதாக ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஹரீஷ்ட, ஷீலா கிட்ட, அதுவும் என்னோடய ப்ரொடியூசர்கிட்ட, இவங்ககிட்டலாம் கதை சொன்னோம். அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, கூட இருந்தாங்க. அதேமாதிரி என்னோடய டெக்னீஷியன் குரூ, அடுத்தவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போது கேமராமேன் வினோத், அப்புறம் எடிட்டர் சரத்குமார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராபர்ட் சர்க்குனம், இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுடைய சப்போர்ட்டில் ஒரு படம் எடுத்திருக்கோம். இல்லை, போஸ்டரில் 2 ஆண்கள் ஒரு லேடி இருக்காங்க, பின்னாடி குழந்தை இருக்குது, இன்னும் ஒரு ஒய்ஃப், 2 ஹஸ்பண்டா. இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு போஸ்டர் கூட வச்சுருக்கோம். அதுக்காக ஒரு மனைவி நம்பர் மாதிரி அது கிடையாது. கேள்வியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் யோசிக்கிறேன். தேங்க் யூ. இல்லை 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 இல்ல 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 முதல்ல இது இது கதையின் காரணத்திற்கு உரிய தலைப்பாக இருந்ததுங்கிறது ஒரு விஷயம். அதேமாதிரி ஈஸியாக கேட்சியாக நம்ம சொன்னோன்னு போய் சேரணும். இப்போ நம்ம குழந்தைங்ககிட்ட தவிர்க்கவே முடியாத உணவு ஆயிடுச்சது. ஸோ சொன்னால் உடனே காதில் அவங்களுக்கு போய் சேரும், அடுத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும்தான் காரணம். அது படம் பார்த்து நீங்க தான் நீங்க இல்ல நிச்சயமா எந்த உணவுமே நீங்க சரியான புரதத்தோட சேர்த்து சாப்பிட்டா சாப்பிடலாம். ஆமா, நூடுல்ஸ் ஏதாவது கம்பெனியோட இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து பாக்கலாம். ஏன் வைக்கல? இல்லை, ஆக்சுவலாக இல்லை, ரொம்ப சரியான கேள்வி தான் அது. என்னென்னா, நம்ம ஒரு சின்ன படம், சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை நல்லா எடுக்கணும், நல்லா கொண்டு போய் சேர்க்கணும், இது மட்டும்தான் என்னமா இருந்துச்சு. முதல் படமும் கூட ஸோ வணிக ரீதியாக அதில் வேறு என்னெல்லாம் ஆட் ஆன்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு உள்ளபடி எங்களுக்கு தெரியல. அடுத்தடுத்த படங்கள் அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கும், நிச்சயமாக பயன்படுத்துறோம். இல்லை, நூடுல்ஸில் அஜினமோட்டா இருக்குமானு தெரியல. அஜினமோட்டா தனியாக ஒரு கவரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நூடுல்ஸ் பாக்கெட்லேயே. அது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஸோ அஜினமோட்டோ நாங்கள் இதில் பெருசாக சேர்க்கலை.
நடிகனா இருக்கும் போது அடுத்தவங்க இயக்கும் போது நீங்க நடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்க இயக்கி நீங்களும் நடிக்கிறேன்னும் போது அது நிறைய சிரமம்லாம் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆமாம், ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. முதல்ல நான் படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் டேக் செகண்ட் டேக் தேர்ட் டேக்குன்னு போகும்போது எனக்கு அந்த நிறைய டவுட் இருந்துச்சு, சரியாக நடிக்கலையேங்கிற, சரியாக பண்ணலை அப்படின்னு எனக்குள்ளே உள்ள ஒரு போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ என்னை கைட் பண்ணுறதுக்கு ஹரீஷ், அப்புறம் ஈவன் ஷீலாவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய கேமராமேனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அங்கே கூடவே இருந்தாங்க. என்னோடய கோ டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து தப்புன்னா இது தப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இவங்களோட கைடன்ஸோட ஓரளவு நடிச்சிருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இல்லை நீங்கள் பார்த்து. முன்னணி நடிகர்களுக்கு திரையரங்கு வந்து திறந்திருக்கு, சிறிய பட்ஜெட்டுக்கான திரையரங்குகளோட எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது இப்போ பெரிய பட்ஜெட்டுக்கு அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அப்போ அது பெருசாக ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் எப்பயுமே இருக்குது. அதேமாதிரி சின்ன படங்களுக்கும் ஓரளவுக்கான மினிமம் தேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ் இல்லை கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி நிறையா படங்கள் சமீபமாகவே போர் தொழிலாக இருக்கட்டும், இல்லை குட் நைட் படமாக இருக்கட்டும், இல்லை அருவி படமாக இருக்கட்டும், இந்தமாரி படங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான தேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டு படம் நல்லா இருந்த பட்சத்தில் ரொம்ப வாஸ்ட்டாக போய் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி நூடுல்ஸ் நடக்கணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு 100 தேட்டர்ஸ்குள்ளார இருக்கும்னு நம்புகிறேன். இதுல சிக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இன்னொன்னு, இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் எல்லாம் எதுவும் கிடையாது, இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தான். ஸோ படத்தில் வர்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலிக்கு வர்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து அந்த ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான் கதை. இதில் நான் ஹீரோவாக இருக்கேனா அப்படிங்கிறத பார்க்குறத விட நான் நினைக்கிறேன் இதில் ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இதில் எல்லாருமே, இப்போ மதனாகட்டும், நானாகட்டும், ஆழியா, ஷீலா, வசந்த் சார், ஸோ நாங்கள் திருநாவுக்கரசு சார், ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர், ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு 4-5 ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ இதில் ஹீரோ வில்லன்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது நார்மல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். இது ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். அது கதை தாங்க காரணம். கதை வந்து, கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோல் வந்து நான் பண்ணினா எப்படி இருக்கும், என்னோட கெரியரோட டிசிஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசித்து நான் கமிட் பண்ணிட்டேன். நூடுல்ஸ் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சவாலுன்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே சவால் தான். நான் நடிக்கிற எல்லா படங்கள்லையும் சவால் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருந்தது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே வீடு, வீட்டுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணணும், அடுத்தடுத்து வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் நிறையா வந்து கோ த்ரூ பண்ணும், அதெல்லாம் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது எனக்கு அஸ் ஏ ஆக்டர். அப்போ நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படம் நூடுல்ஸ் எப்படி இருந்தது நடிக்கும்போது? ஆக்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஜாலியாக இருக்கும். என்ன சொல்லி கொடுத்தாரு டேரக்டர்? ஹீரோ இவங்கெல்லாம் தாண்டி உன்னை எடுக்கும் போது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குமே, உனக்கு எப்படி ஆக்ஷனாக சொல்லி கொடுத்தாரா, இந்த மாதிரி நடிப்பாப்பான்னு சொன்னாரா? சொல்லி தந்தாரு. பயங்கர பயங்கர ஷாப்புங்க. இல்ல செட்லயே வந்துட்டு ரொம்ப கைண்டான பர்சன் வந்துட்டு, ஏன்னா யாருமே திட்ட மாட்டாரு, இது வரைக்கும் யாருமே திட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இது இப்போ வில்லன் ஆகட்டும், இல்லை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன கேரக்டராகவும் கேமியோ ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கேமரா முன்னாடி நம்ம நடிக்கிறோம். ஸோ எனக்கு அந்த கதையில் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான், அது பாசிட்டிவ் கேரக்டரில் நெகட்டிவ் கேரக்டரில். ஸோ அந்த கதையில் இந்த என்னோடய கேரக்டர் என்ன இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இந்த சமீப காலத்தில்
ஒரு டைப் காஸ்ட்டுங்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நான் போனேன். கண்டிப்பாக போ காப் ரோல் அப்படின்னா என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க, நெகட்டிவ் ரோல்னால் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இது மட்டுமே வந்துட்டு இருந்த ஒரு டைமில் நான் வந்து அது அது அதில் மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெளியே வர அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதில் நூடுல்ஸுங்கிற படம் வந்து அதில் எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படமாக இருக்கும். ஏன்னா நூடுல்ஸில் என்னோட கேரக்டர் இதுவரைக்கும் நான் இந்த ஒரு 13 இயர்ஸில் நான் இந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் நிறைய வந்துருக்கு டேரக்டர், நீங்கள் என்ன புதுசாக சொல்லக்கூடிய எல்லாம் காமிக்கிற மாதிரி அபிஷ் தானே, குழந்தைங்களை பாலியல் வளர்க்குற அந்த மாதிரி இருக்குமா, இல்லை வேறு வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதுதான் இப்போது பெரிய பெரிய படங்களில் பெரிய கதை நாயகர்கள் நடிக்கக்கூடிய படங்களில் என்னென்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் வில்லன்கிட்ட சிக்கிக்கிட்ட ஒரு குடும்பமோ இல்லை வில்லன்கிட்ட நேரடியாக சிக்கிக்கிட்ட ஒரு நாயகனாக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, கடைசியாக அந்த வில்லனை அவர் ஜெயிச்சிருவார். இதுதான் நம்ம பெரிய படங்களில் பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களில் பார்க்குறது. ஆனால் இந்த படத்தில் சூழல் பிரச்சனை தான் வில்லனே. ஸோ இந்த வில்லனை வில்லன்கிட்டருந்து எப்படி ஹீரோ தப்பிக்க போகிறாருங்கிறது தான் கதையே. ஸோ அவர் எந்த மாதிரியாக தப்பிச்சார், இந்த மாதிரி சூழல் தான் அனைவரும் நம்ம எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சூழல் தான் பல சமயங்களில் வில்லனாக இருக்கிறது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றோம், நம்ம எப்படி காப்பாற்றப்படுறோங்கிறது தான் சமயத்தில் விதியின் பயனாக தானாக நடந்துடும், இல்லை நம்ம புத்திசாலித்தனமாக எடுக்கிற சில முடிவுகளால் நம்ம தப்பிச்சு வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ இந்த படத்தில் எப்படி நடந்துச்சுங்கிறது தான் சுவாரஸ்யம். புரியல, இல்லை இல்லை வில்லன் டாமினேட் பண்ணிடுவார், வில்லன் தான் மேக்ஸிமம் வந்து சூழலுங்கிறது வில்லன் தான் பல சமயம் டாமினேட் பண்ணுவாங்க, அதை மீறி நமக்கு நல்லது எப்படி நடக்குது அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியில் வராங்க, அதை எப்படி தாண்டி அந்த அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. இன்னும் ரெண்டு ஆர்டிஸ்டா? ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும்